என்ன ஆபீஸ் ரூம் எங்க இருக்கு? ஆபீஸ் ரூம் ஸ்ட்ரைட்டா போய் ரைட் கட் பண்ணீங்கன்னா முதல்லயே இருக்கும். அந்த ரூம் தான். ஆ தேங்க்ஸ்ங்க. அப்பா நீங்க எங்க பாங்க? யாருமா அது? யார அதுவா? அப்பா அப்ப பின்னாடி இருந்து பார்த்ததனால முகத்தை பார்க்கலையோ? அப்படியே அப்படியே ஒண்ணு சமாளிச்சிட வேண்டியதான். அதுவா பா, நான் பாட்டு வந்துட்டு இருந்தேன். ஆபீஸ் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க என்ன விட்டுட்டு அப்பயே போனீங்க, இப்ப மறுபடியும் வந்திருக்கீங்க. என்னப்பா? இல்லம்மா, இதெல்லாம் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தோம்ல. அதான் மாத்திரை நீ போட்டுட்டியா இல்ல நான் கொண்டு வந்தேனே அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க விஷயம் மகாவோட அம்மாவுக்கு உங்க தம்பிக்கும் தெரிஞ்சிருச்சாண்டா, அதனால மகாவுக்கு அடி அது எதுனா பார்க்கவே எனக்கு கஷ்டமா போச்சுட்டா. என்னால அவளுக்கு தானே கஷ்டம். ஒரே முடிவா சொல்லிட்டா இந்த மறந்துருன்னு அவ்வளவுதான்டா, எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. சரிடா. டே என்னடா இவன் இப்படி சொல்றான்? எனக்கு அவங்க வீட்டுல யார பார்த்தாலும் பயறடா, ஆனா அவங்க அப்பாவை பார்த்தா தான்டா ரொம்ப பயமா இருக்கு. என்னமா எல்லாம் எடுத்து வச்சாச்சா? கிளம்பலாமா? போலண்ணா, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் தோரே சின்ன பொண்ணு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களாப்பா? எல்லாம் எடுத்து வச்சாச்சுமா. சின்ன பொண்ணு, அப்புறம் தோரே எடுத்து கொடுத்தால அந்த துணியெல்லாம் எடுத்துட்டியாமா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா போயிட்டு பொங்கல் விசேஷம் எல்லாம் முடிச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும். எதுவும் இல்ல வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. தோரா நீ லீவ் சொல்லிட்டு தானே? சொல்லிட்டுமா. அது இல்லையே கிளம்புறேன் வைக்கிறேன்னு சொல்லக்கூடாதுப்பா, அதுக்காக தான் சொல்றேன். அதெல்லாம் சொல்லியாச்சுல, அப்புறம் என்னமா? சரி வண்டியில ஏறுங்க, நல்ல நேரத்துக்குள்ள அங்க போய் சேருவோம். போவோங்க. வாமா வாங்க, வந்து நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்துக்கோங்க, நானும் மாமா முன்னாடி உட்காந்துக்கிறோம். சரிங்க. உள்ள வச்சு சாப்பாடு போடுறதுக்கு இட வசதி இல்ல. இங்கனா அவங்க பாட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு முடியட்டும் பொழுதுறங்கனோனையும் வந்து பிரிச்சு சொல்ற, பிரிச்சு எழுத்திக்கலாம். சரியா மாமா? என்னமா மாமா, மாப்பிள்ள வீட்ல இருந்து எங்க வந்துட்டாங்கன்னு கேளுங்க மாமா. அதான் கேக்குறேன். ஆமா, மாமா வேலைக்கு போனானே இன்னும் வரலையா? மதியானம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு லீவு சொல்லிட்டு வந்துடுறேமா அப்படின்னா. சரி சொல்லிட்டு வாயா அப்படின்னு. ஓ சரிமா. ஹலோ, எங்க சம்பந்தி? ஓ வந்துட்டீங்களா? சரி சரி வாங்க வாங்க, தயாரா இருக்கோம் நாங்கெல்லாம். ஆமாங்க, வகை வகையா சமைச்சு வச்சிருக்கோம், நீங்க வந்தாதான் நாங்களே சாப்பிடுவோம்னா பாத்துக்கோங்க. என்னே சொல்லு, வாங்கிட்டு வந்து என்னடி எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள வீட்ல இருந்து வரும்போதெல்லாம் அப்படியே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறவ. ஏங்க, உங்களுக்கு வீட்டுல அரிசி பருப்பு இல்ல, அத சொன்னா வாங்கிட்டு வர முடியல, இங்க மட்டும் எல்லாத்தையும்
சம்பாதிக்கிற காசெல்லாம் ஒன்றை தானே குடுக்கறேன், நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்ற, ஏன் அதை கூட உன்னால வாங்கி விக்க முடியாதா? என்னப்பா அண்ணா, வரவு செலவு நோட் எடுத்துட்டு சொன்னீங்க. அந்த ஒரு நிமிஷம் சூரியா, நான் அப்புறமேட்டு உனக்கு கூப்பிடவா? இங்க கொஞ்சம் வேலைப்பா, முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஓகே பாய். இந்தாங்கண்ணா, எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கு தானப்பா? எல்லாமே சரியா பண்ணிட்டேங்கண்ணா. அப்புறம் பொங்கலுக்கு நாங்க ஊருக்கு போறோம், 4 நாளைக்கு ஷெட்டு மூடிதான் கிடக்கும். நீ வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாத்துக்கோ சரியா? ஏதாவது கார் எதுவும் வந்துச்சுன்னா உள்ள நிப்பாட்ட சொல்லு, நம்ம பொங்கல் முடிஞ்சோடனே சரி பண்ணி தந்துடுறோம்னு சொல்லிடலாம். சரிங்கண்ணா. உனக்கு எதுவும் வேற எதுவும் வேலை இருக்கா? இல்லண்ணா, பெருசாலும் எந்த வேலையும் இல்ல. அப்படின்னா இதை மட்டும் கண்டினியூவா பாத்துக்கோ. சரிண்ணா. அண்ணா. வா மாறன். அண்ணா, இன்னைக்கு 1/2 நேரத்துக்கு மேல வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன், லீவ் கேட்டேன். வீட்டுக்கு கிளம்புவாங்கண்ணா. என்ன விசேஷம்னு சொன்ன? அண்ணா, இன்னைக்கு அக்கா மாமா எல்லாருமே விருந்துக்கு வராங்க, மறு வீட்டு விருந்துக்கு. அதான் நான் போய் நிக்கணும். ஓ, நீ நேத்தே சொன்னல, மறந்தே போயிட்டேன். சரி, நீ கிளம்பு அண்ணா. அப்புறம் சொல்லுப்பா. அண்ணா, பொங்கல் வேற வருது, அக்காவுக்கு இது தலைப்பொங்கல், நாங்க ஏதாவது செய்யணும். அதான் இந்த மாசம் சம்பளம் கொஞ்சம் கொடுத்தா உதவியா இருக்கும். போன மாசத்து சம்பளத்தையும் வாங்கிட்ட, போதது குறைக்கு 10,000 ரூபா அட்வான்ஸ் வேற வாங்கின. இந்த மாசமும் நீ 5 நாள் தான் செஞ்சிருக்க, இதுல நான் என்னத்தானே போய் உனக்கு சம்பளம் தரது? அண்ணா, நான் எப்படியும் வேலை செஞ்சு கொடுத்துருவேனா, இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்கண்ணா. என்னப்பா நீ சும்மா சும்மா காசு கேட்டுக்கிட்டே இருந்தா, நானும் எங்கதான் போறது? இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்கண்ணா. சரி, உன்னையும் பார்க்க பாவமா தான் இருக்கு, அப்பா இல்லாத பையன் வேற. சரி, வாங்கிக்கலாம். எப்பங்கண்ணா? கல்லால எவ்வளவு பணம் இருக்கு? அண்ணா, 38,575 ரூபா இருக்குண்ணா. அப்படியா? சரி, மாறன் கையில ஒரு 10,000 கொடுத்துரு. போன தடவை கொடுத்த 10,000, இந்த தடவை கொடுத்த 10,000 சொல்லி 20,000 எழுதி வச்சிரு. சரிங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிப்பா, போயிட்டு வா. பாவம் கஷ்டப்படுற பையன் வேற, என்ன பண்றது? இவனுக்கும் ரொம்ப நாள் ஆயிப்போச்சு சம்பளத்தை ஏத்தி. இந்த மாசத்துல இருந்து 1,000 ரூபா ஏத்துவோம், அப்பதான் இவனுக்குன்னு நிறைய குடும்ப சூழ்நிலை வேற இருக்கு. அக்காவுக்கும் எல்லாம் செய்யுமாறு செய்வான் வைப்பான். பாக்கலாம் எப்படின்னு. சரியமுதா? எல்்லாம் முடிஞ்சதுதானே? எல்லாம் ரெடி ஆயிருச்சுல்லமா? எதுவும் இல்லல்ல?
ஏக்கா, நீ சொன்னபடி எல்லாமே செஞ்சுட்டேக்கா. மாப்பிளைக்கு அங்கேருந்து வாராங்க, காப்பீனிலாம் வைக்காத, ஏதாவது ஜூஸ் எதுவும் போடு. ஆ, இந்த எலுமிச்சம்பளம் இருக்கு, அது வேணா ஜூஸை போட்டு வச்சிடறேன். ஆமாம், எலுமிச்சம்பளம் ஜூஸ், அதெல்லாம் அவங்க குடிச்சு கிளம்ப மாட்டாங்களா? கடையில் போய் நாலு கலர் வாங்கிட்டு வாக்கா. ஆ சரிம்மா, நான் இந்தா போய் வாங்கிட்டு வரேன். காசு எதுவும் வச்சிருக்கியா இல்லை? நான் வேணா கொடுக்கவா? அட இருக்குமா, நான் இந்தா பார்த்துக்கிறேன். ஆ சரிக்கா, போயிட்டு வா. ஏக்கா நீ கொஞ்சம் பார்த்துக்கக்கா, நான் அந்த வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா, போயிட்டு வா. ஆ சரிக்கா. என்னதான் வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ள, வா மாட்டங்கோ. மா நல்லா இருக்கீங்களாமா? பெரியப்பா நல்லா இருக்க தங்கோ, நீ நல்லா இருக்க தானம்மா? நல்லா இருக்கும் பெரியப்பா. சம்மந்தி அம்மா, ஆரத்தி எடுங்க. சரி. சரிப்பா உள்ள போங்க. வாழ்க்கையே வேசம், இதில் பாசம் என்ன, மேசம் என்ன, பொண்டாட்டி தொல்ல தாங்கள எனக்கு தான், எங்க தான் போய் முட்டிக்கிறது. வாழ்க்கையே வேஷம், ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி மக்கள் எப்படி அமைஞ்சிருக்காங்க? புருஷன் கோடு போட்டா தாண்ட மாட்டாங்க, ஆனா என் வீட்டுல ஒருத்தி இருக்கா பாரு. நீ என்னடா கோடு போடுறது, நான் என்னடா தாண்டாம இருக்கிறது, என்னைய எட்டி உதச்சு தள்ளிக்கிட்டு போறான். அது மட்டுமா, என் ஆத்தா ஒண்ணு இருக்கு பாரு, என் ஆத்தா, அது அதுக்கு மேல இவன் 8 அடி பாஞ்சா அது 16 அடியும் பாஞ்சு போட்டு தமுக்கமா இருந்துக்கும். வந்ததும் சரியில, வாச்சதும் சரியில்லு இருந்தா நான் பெத்ததும் சரியில்ல. என்னதான் என் பொண்டாட்டி என்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும், என் ஆத்தா கண்ணில இருந்துதான் தண்ணி வரலன்னு பார்த்தா, என் பையன் கண்ணில இருந்தும் தண்ணி வரல. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னைக்கு உன அடிச்சு வீட்டை விட்டு துரத்தணும்னு தெரியுது. சம்மந்தியம்மா, சாப்பாடுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? மனசுக்கு நிறைவா நல்லா இருக்கீங்களா? சம்மந்தி, நான் அப்ப சொன்னதுதான் இப்பயும், விருந்த உங்களை மாதிரி அடிச்சுக்கவே முடியாதுங்க. எல்லாமே நல்லா இருக்கு, ஒண்ணு கூட குறைனே சொல்ல முடியாத அளவுக்கு. ரொம்ப நன்றிங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சி இருந்தா எனக்கு அதுவே போதுங்க. அம்மா, இந்த பையன் இருக்கு, இங்கே வந்திருக்குன்னு தெரியலையே. ஐயோ, மகாவோட அம்மா வேற என்ன பார்த்து முறைக்கிறாங்க. என்னையா மாறா, நாங்கெல்லாம் வந்திருக்கோம், அக்கா வராங்க, இன்னைக்கு கூட வேலைக்கு போகணுமா? இல்ல, அர்ஜென்ட் வேலைங்க தாத்தா. சரியா சரியா, வா உட்காரு, சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்க. அட உட்காரியா, இல போடுங்க தம்பி, சாப்பிட்டோம். இல்லங்க, நாங்க எல்லாம் அப்புறம் சாப்பிட்டு, நீங்க சாப்பிடுங்க. அக்கா மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாறா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேக்கா. சரி சரி, முதல்ல அவங்க சாப்பிட்டுறோம், அப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி பெரியப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சொந்தம் தொடர்ந்து வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைய பிறந்த நாள் கொண்டாடுவோம். முனியாண்டி சுப்பிரமணியன், என் முருகேசன் பனங்குடி, இவர்கள் இருவரும் நீரோடி வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.